ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிர ஜெம்லி ஃபைண்டபிள பேசுகிறேன். குருவால குருவே துணை. குரு பயிற்சி சிறப்பு பலன் 2024 ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் 18 தேதி, ஆங்கில மாதம் மே மாதம் 1 தேதி நண்பகல் 1 மணி அளவில் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் குரு பகவான். இதனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளில் நிச்சயமாக ரிஷபராசி ஒருவரே தாங்க. யோகமான காலகட்டம்தான். முதலில் குரு என்பவர் யார் என்றால், அவர்தாங்க இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர். உங்கள் ராசியில் வந்து வளம் வருகிறார். குருபகவான் ஒரு ஜாதகத்தில் நன்கு அமையப்பெற்றாலே மிகப்பெரிய செல்வந்தராக அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாரிசுகள் குழந்தைகள்லாம் அவங்க தாங்க கொடுப்பாங்க. தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான். இவருடைய நிறம் மஞ்சள், வாகனம் யானை, தானியம் கொண்ட கடலை, கோவில் என்பதை குறிக்கக்கூடியவர் தான் குரு பகவான். குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வை மிக சிறந்த பார்வைங்க. அதே போல் குரு பகவான் கோச்சாரத்திலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலும் 1, 2, 4, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயம் ராஜயோக பலனை அனுபவிக்க உள்ளீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக வருவதால் திக்பலம் பெறுகிறார் குரு பகவான். இதனால் அதிக யோகத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க. 1 இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தோற்றம், தனித்தன்மை, எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகம், சுயமுயற்சி, மரியாதை, கௌரவ பதவி, சாதனை படைப்பது, பொறுப்புள்ள ஆலோசனை, ஆரோக்கியம், தலைமை பண்பு, பெருந்தன்மை, இது எல்லாமே இந்த 1 இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. தெய்வீக பலம் அதிகரிக்கும், தெய்வ பாதுகாப்பு கிடைத்து உங்களை வெற்றி என்னும் மாலையை வந்து அனுபவிக்க வைப்பாருங்க. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு ராஜயோக நிலை ஏற்படக்கூடுங்க. குரு ராசியில் நின்றாலே பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து சமூக தொடர்பை வந்து அதிகரித்து தருவாருங்க. இதனால் சுய தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகக்கூடும். பண பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல மடங்கு உயரக்கூடுங்க. உள்ளூர் வியாபாரிகள் முதல் வெளியூர் வியாபாரிகள் வரை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு வருமானமும் சிறந்த மாற்றத்தையும் இந்த குரு பகவான் அளிக்க உள்ளாருங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யும் உங்களுக்கு குரு பகவான் 9 இடத்தை பார்ப்பது மிக சிறந்த யோகம் தாங்க. சர்வதேச நாடுகளில் உயர்ந்த அந்த சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு உறுதியாக கிடைக்க பெறுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்து வெளிநாட்டில் நிச்சயமாக தீரக்கூடுங்க. எதிரிகள் வந்து அமைதியாவாங்க. நிரந்தரமான குடியுரிமை வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகவே வரும் காலகட்டங்க இது. மேலும் புதிய வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குரு தன வருவாய் ஏற்படுத்தி கொடுவார். அதாவது பார்த்திங்கன்னா நல்ல வேலை வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் போராட்டங்கள் வந்து தீரக்கூடும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் உண்டாகக்கூடும். அரசு வேலை முதல் அடிப்படை வேலையாட்கள் வரை அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி உங்களை பெரிய மனிதர்களாக சமூகத்தில் மாற்றி காட்டுவாருங்க. மரியாதை மலை போன்று குவியும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில் இருந்தாலே உங்களுடைய 7 இடத்தை பார்ப்பாருங்க. 7 இடம் தான் கலத்திரம். கலத்திரம்னாலே கல்யாண வீட்டை வந்து சொல்லக்கூடியது. அந்த வீட்டை வந்து பார்ப்பதால் திருமணம் என்னும் இருமணம் இணையும் விழாவில் உங்கள் குடும்பம் களைகட்டக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வரன்கள் வந்து கூடி வரும் காலகட்டமாகவே இது இருக்குங்க. அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலம் நிச்சயம் உண்டுங்க. காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதயமே நொறுங்கும் என இருந்த நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க. இனி அனைத்துமே வந்து இனிமையாக மாறுங்க. குரு அன்புக்கு உடையவர். காதலில் இரு உள்ளங்களும் அன்பாக இருக்க இவருடைய தயவு நிச்சயம் வேண்டுங்க. ராசியில் குரு இருந்தாலே உங்களுடைய 5 இடத்தை பார்ப்பாருங்க. 5 இடம் தாங்க காதல் கலைகளை வந்து சொல்லக்கூடிய இடம். இந்த 5 இடத்தை பார்ப்பதால் காதலில் வெற்றி பெறுவீங்க. அனைவருடைய ஆதரவும் உங்களை நிச்சயம் வழிநடத்தும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும். குரு ராசியில் நிற்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி, யோகம், இந்த திடீர் இஷ்டம், புதையலோகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே ஒரு யோக காலகட்டமாக இருக்கக்கூடும். முன்பு இருந்த இந்த கடன் பிரச்சனைகளை வந்து இதன் மூலியமாக நீங்கள் வந்து சமாளிப்பீங்க. பணம் நிச்சயமாக குரு பகவான் தாங்க உங்களுக்கு கொடுப்பாரு. நீண்ட நாளாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆன்மீக ரீதியில் உங்களுடைய உடல்நிலையை வந்து நிச்சயம் சரி செய்து கொடுப்பாருங்க. கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த அந்த சலசலப்பு அப்படியே விலகி கலகலப்பு வந்து உங்கள் வீட்டில் வந்து நிச்சயம் உண்டாக கொடுங்க. புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக புத்திரக்காரகனாலே குரு பகவான் தாங்க. அவர் 5 இடத்தை தொடர்பு கொள்கிறார். இந்த 5 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம், குழந்தை, குலதெய்வம் இதெல்லாம் இருக்குங்க.
அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது. இதனால் தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரக்கூடும். ஆண் வாரிசுகளை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாகவே குரு பகவான் உங்களுக்கு செயல்படுவாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி மாணவ மாணவி அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, படிப்பில் முன்பு இருந்த அந்த நிலைமை வந்து அப்படியே மாறக்கூடுங்க. திக்பலம் பெற்ற குரு பகவான் சிறந்த கல்வியாளர்களாக உங்களை வந்து மாற்றுவாருங்க. சிந்தனை மூலமாக பல சாதனைகளை மாணவர்கள் படைப்பீர்கள். வெளிநாட்டு கல்வி, மருத்துவம், இன்ஜினியர், லா போன்றவற்றில் உங்கள் திறமை நிச்சயம் பளிச்சிடுங்க. விளையாட்டிலும் சாதனை படைப்பீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் குருவின் பார்வை 5, 7, 9 இந்த இடங்கள்லாம் உங்கள் ராசியிலேருந்து இருந்தாலே சுபிக்ஷம் அப்படின்றத வந்து சுபம் அப்படின்றத குரு தாங்க தருவார். அப்போ வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து, தாய் வழியிலும் தந்தை வழியிலும் புதிய சொத்துலாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக கொடுங்க. தனி வீடு கட்டுவதில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். விவசாயம், கால்நடைகள் நன்கு அமைய பெறுவீங்க. குறிப்பாக வாகனம், நல்ல ஒரு வாகனத்தை குரு பகவான் நிச்சயம் அளிப்பாருங்க. குறிப்பாக தங்க நகைகள் வந்து இந்த குரு பகவான் தாங்க. நகைனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தான். அவர் வலுவாக ராசியில் திக்பலம் பெறுவதால் பெண்களுக்கு வந்து சுலபமாக ஆபரணங்கள் வாங்கி மகிழும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கக்கூடுங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு நீங்கள் பிரபலமாவீங்க. புதிய படம் கை கொடுக்குங்க. அதிகமான சம்பளத்தை வந்து குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க. விருது, பட்டம் போன்றவற்றை நிச்சயம் நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் அரசியல் வாழ்வில் ஒரு திருப்பு முனை நிச்சயம் உண்டாக கொடுங்க. நீங்கள் கண்ட கனவு நிறைவேறக்கூடும். வார்டு கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, பஞ்சாயத்து தலைவர், தொழில் சங்க தலைவர் என பதவிகள் அப்படியே தேடி வர காலகட்டங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது பொற்காலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடுங்க. பொது வழிபாடு திரு ஆலங்குடி குருவுடைய ஸ்தலம் போயிடுவாங்க. மற்றும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் முருகப்பெருமானை வந்து அங்கே விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க. நன்மை உண்டாகக்கூடும். முடிந்த அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவி செய்யுங்க. நீங்கள் பிறந்த கிழமை அன்று. சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.